வெல்கம் டு மை சேனல். இது பாருங்கள், நாய் துளசி இல்லாட்டி அஷ்டகர்ம மூலிகைன்னு இதை சொல்லுவாங்க. இது அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு மூலிகை. இது எல்லா இடங்களிலுமே, வயல் வெளியில், காடு, மலை அடிவாரம், எல்லா இடத்துலையுமே வளரக்கூடிய ஒரு நல்ல மூலிகை. இது நம்ம துளசி மாதிரி தான் நல்லா வாசம் அடிக்கும். இது வந்து நாய் துளசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்க்குறது நாய் துளசின்னு பேர், பட்டு வந்து அவ்வளோ அருமையான துளசி இது. இந்த துளசியை வந்து நம்ம இது இலையை பறித்து ஆவி பிடித்தோம்னா தலபாரம், சைனஸ், மூக்கடைப்பு, சளி தொந்தரவு எல்லாமே போகும். இந்த இலையில் ஒரு கைப்பிடி எடுத்து திரிபலா சூரணம், அதாவது சுக்கு, மிளகு, திப்பிலி அதோட சேர்த்து நம்ம சாப்பிட்டு தண்ணீரில் கஷாயம் பண்ணி குடித்தோம்னா நமக்கு வந்து அதோட கொஞ்சம் அந்த கஷாயத்தோடு கொஞ்சம் தேன் கலந்துக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கும்போது மார்பு சளி, இருமல், மன அழுத்தம் குறையும். அப்புறம் வந்து ஒற்றை தலைவலி அதுவும் போயிடும். அது மன சோர்வு இருக்குது பாருங்கள், அதுவும் தீர்ந்து நம்ம மனசு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகக்கூடியது. இதையே வந்து என்ன செய்யலான்னா, தேநீர் மாதிரி இஞ்சி சேர்த்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ சர்க்கரையோ சேர்த்து கொதிக்க வச்சு, அதாவது முதல் இந்த இலையை நல்லா கொதிக்க வச்சு அதோட இஞ்சை தட்டி போட்டுட்டு ஃபில்டர் பண்ணி நம்ம சர்க்கரை சேர்த்து, இல்லை நம்ம சர்க்கரை பிடிக்காதவங்க அப்படியே கூட குடிக்கலாம். அந்த மாதிரி நாட்டு சர்க்கரையை சர்க்கரையை சேர்த்து சாப்பிட்றப்ப நமக்கு வந்து ஒரு டீ குடித்த ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு சளி தொந்தரவெல்லாம் குறைஞ்சி, இருமல் சளி இதெல்லாம் குறைஞ்சி நமக்கு உடம்பு வந்து நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும். இந்த இலையை வந்து நல்லா விளக்கெண்ணை விட்டு அரைச்சி ஃபைல்ஸ் மூலம் இருக்கிறவங்க மூலத்தில் அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தாங்கன்னா நாளடைவில் வந்து மூல நோய் குறைஞ்சிரும். அதே நேரத்தில் மூல நோயெலாம் ஏற்படுற கடுகடுப்பு, வலி, இரத்தப்போக்கு எல்லாமே குறைஞ்சி கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகக்கூடிய சக்தியும் இந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தியும் இந்த இலைக்கு இருக்குது. அதே மாதிரி இதை சுண்ணாம்பு, இந்த இலையை அரைச்சி சுண்ணாம்போடு சேர்த்து நம்ம விஷக்கடி கடிச்சு, ஏதோ வண்டு கடிச்சிருச்சு, இல்லை ஏதோ பூரான் கடிச்சிருச்சு, ஏதோ கடிச்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து தடவிட்டோம்னா விஷத்தை ஓரளவுக்கு முறிக்கக்கூடிய பலனும் இதுக்கு உண்டு. அதே மாதிரி சொறி சிரங்கு, தலை அரிப்பு, தலையில் வந்து கொஞ்சம் அரிக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், தலை அரிச்சிக்கிட்டே இருக்குதுன்னு அவங்க, அதே மாதிரி சொறி சிரங்கு இருக்கிறவங்க எல்லாமே இந்த தலையை அரைச்சி தலையில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு கூட குளிக்கலாம். அதே மாதிரி சொறி சிரங்கு இருக்குங்க அது மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நம்ம எவ்வளோ டைம் அவங்களுக்கு முடியுதோ அந்த டைம் விட்டுட்டு கழுவிட்டோம்னா கூட ஓரளவுக்கு அதெல்லாம் குறைஞ்சி நமக்கு நல்ல ஒரு ஸ்கின்னு தலையும் சரி நல்லா வரும். இப்போ பெயினெல்லாம் இருந்தால் கூட நம்ம தலையில் பெயின் அந்த மாதிரி ஏதாவது தொற்று இருந்தால் கூட இது போய்க்கிடக்கூடியது. இது வந்து வாய் இதையும் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா குடிநீர் மாதிரி வாய் கொப்பளிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் இலை நல்லா கழுவிட்டு போட்டு அந்த தண்ணியை எடுத்து வாய் கொப்பளிக்கலாம். அப்படி கொப்பளிக்கிறப்ப வாயில் இருக்கிற துர்நாற்றம் போய் பாக்டீரியா, இப்போ உயிரில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள்லாம் அழிஞ்சி நம்ம பல் சொத்து விழுவதுலேருந்தும் நமக்கு பாதுகாக்கப்படும், வாய் துர்நாற்றம் போகும். அந்த மாதிரி இது 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 பொடியாக கூட செஞ்சு நம்ம வாயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதை துப்பிட்டோம்னா கூட நமக்கு மென்னு கூட சாப்பிட்லாம். மென்னு கூட சாப்பிட்றதுனால ஒன்றும் கிடையாது. மென்னு நல்லா வாய் ஃபுல்லாக வச்சு பல்லில் எல்லா பல்லையும் படுற மாதிரி மென்னுட்டு கூட துப்பிட்டோம்னா கூட நம்ம அந்த பல் இடுக்கில் இருக்கிற அந்த பாக்டீரியா, அந்த ஈர் மேலே இருக்கிற பாக்டீரியா எல்லாமே அழிஞ்சு வாய் வந்து நல்ல ஒரு புத்துணர்வு பெறக்கூடிய ஒரு இது நிகழ்ச்சி நடக்கும். இது தலைக்கு தலையணைக்கு அடியில் இந்த வச்சுட்டு தூங்கினோம்னா நமக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். அதான் தூக்கத்தில் வந்து கெட்ட கனவு வர்றதுன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரியான ஒரு நிகழ்வெல்லாம் நடக்காமல் நம்ம ஃப்ரீ மைண்டடாக நல்லா தூங்க முடியும். அதே மாதிரி இது மன சோர்வு இருக்கிறவங்களுக்கு, அதாவது டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி மன பயம், மனக்குழப்பம் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த இலையை வந்து கஷாயம் பண்ணி குடிக்கிறதுனால ரொம்ப நல்லது. நல்லா அந்த இதிலருந்து அவங்க புத்துணர்வு பெறுவாங்க. அதே மாதிரி இதை வந்து இந்த இலையை நல்லா நிழலில் உணர்த்திட்டு நம்ம பவுடராக்கி அந்த பவுடரை நம்ம சாம்பிராணி போடும்போது அதுலேயும் நம்ம புகையாக போடலாம். இல்லை பையன் நம்ம வீட்லேயே இப்போலாம் சாம்பிராணி இப்போ கட்டி அந்த சாம்பிராணி கேக்ஸ் சின்ன சின்னதாக செய்கிறாங்களோ அதில் கூட இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம புகை பிடிக்கலாம். அந்த மாதிரி செய்யும்போது வீட்டில் பாக்டீரியா இதெல்லாம் வந்து போய் வீடு வந்து சுத்தமாக பாக்டீரியா, வைரஸ்ஸு, அப்புறம் அந்த காலநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய தொற்று, அப்புறம் காற்றினால் வரக்கூடிய தொற்று எல்லாமே போய் நமக்கு காற்று நல்லா சுத்தமாகி நம்ம வீடே நல்லா இருக்கக்கூடிய சுபிச்சம் உண்டாகுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இதை வந்து அஷ்டகர்ம மூலிகைன்னு கூட சொல்கிறாங்க. இந்த செடி எல்லா இடத்துலையுமே கிடைக்கும், பார்த்தா எல்லாமே
இருக்குது, நமக்கு தான் அது என்னென்னு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் தெரிஞ்சுன்னா உங்கள் வீட்டில் கூட ஒரு செடி வச்சுக்கலாம், அப்பப்போ பறித்து நம்ம சாம்பிராணி புகை போடும்போது வீட்டுக்கு போட்டோம்னா ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.